ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன். அவர் கடைசியாக முடிக்க போகிற ஸ்டேஜில் வந்து ஒரு கொஞ்சம் டெக்னிக்கலாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாருக்குமே. அந்த படத்தில் நடிச்சிருக்கவங்களாக இருந்தாலும் சரி, எடிட்டிங் யாராக இருந்தாலும் என்ன ஒரு ஒரு ஃப்ரேமாக எடுத்ததை பார்க்குறது இப்போ வரைக்கும் வந்து அவர் அது ஆர்டிஸ்டிக்காக தான் பார்க்குறாரு, நம்பர் ஒன். அதுக்கப்புறம் வந்து இந்த இன்சம்பிள் காஸ்ட், இது ஆக்சுவலாக யாருமே இந்த படத்தை பற்றி இந்த பெருமையாக பேசக்கூடிய ஆட்களே கிடையாது இந்த மேடையில். அந்த பொறுப்பை நான் கொஞ்சம் எடுத்துக்கலாம்னு பார்க்குறேன் உங்களோட அனுமதியோட. ஏன்னா நிறையா டைரக்டர்ஸோட நான் ஒர்க் பண்ணுறேன், நிறைய நல்ல படங்களில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஸோ எனக்கு இந்த படம் ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய சினிமாவை வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்மளுடைய வாழ்வியலை வந்து உலக லெவலில் அதை காட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நம்மளுடைய தமிழ் சினிமாவோட ஒரு டூலாக வந்து வெற்றி சார் இருந்திருக்காரு. ஸோ அதனால் இந்த படத்தில் அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சார் சொன்ன மாதிரி அந்த தனுஷ் சார் வந்து அவரோட மூணு அந்த மூணு டைம் லைன்ஸ்னு சொல்லலாம், அது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அந்த மூணுக்கும் வந்து ரொம்ப ஆத்தென்டிக்காக அந்த டைமில் அதே இவர் நிஜமாகவே ஒரு 5-10 இயர்ஸ் முன்னாடி ஷூட் பண்ணாங்களான்னு தோன்ற அளவுக்கு பயங்கர ஆத்தென்டிக்காக பண்ணியிருந்தார். அப்புறம் அவரோட எடிட்டிங், வெற்றி சாரோட எடிட்டிங் பேட்டர்ன் பற்றி கண்டிப்பாக சொல்லுவோம், ரொம்ப யூனிக்காக இருக்கும். நான் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த என்னடி மாயாவி சாங் வந்து செஞ்சு கொடுத்தப்போ உடனே அவர் உடனே போய் ஒரு ஃபுட்டேஜ்லேருந்து அதில் ஒர்க் பண்ணி உடனே எனக்கு ஒரு லிங்க் ஒன்று அனுப்புவார். ஸோ அந்த ஒரு கிரியேட்டராக வந்து அவர் எனக்கு தெரிஞ்சு த்ரூஅவுட் தி டே த்ரூஅவுட் தி இயர் அவர் ஒரு படம் பண்ணாலும் பண்ணிட்டு இருக்காட்டியும் அந்த ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் ஒரு க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பட்டார். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு என்சம்பிள் காஸ்ட் கிடைக்கும் போது எல்லாருக்கிட்டையும் அது பயங்கரமாக வந்தது. ஆக்சுவலாக எனக்கு ஆண்ட்ரியாலாம் வந்து நான் அந்த படத்தில் இருக்கேனானலாம் கேட்டிருக்காங்க. அந்தளவுக்கு எடிட்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு கதையோட ஃப்ளோ வந்து அவரோட கண்ட்ரோலில், அது ரொம்ப ரொம்ப ரேரான ஒரு குவாலிட்டி. நமக்கு ஃபுட்டேஜ் சரியில்லைன்னு சொல்லி எடிட்டில் வந்து டப்பிங் பேசுறதை தாண்டி இது வேற லெவலில் ஒரு இந்த இந்த டேலண்ட் வந்து இந்த வேர்ல்டே கண்டிப்பாக பார்க்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். பயங்கரமான ஒரு அந்த ஸ்டோரி டெல்லிங் வந்து அட் வில் வருது எனக்கு. ஆக்சுவலாக விசாரணையில் வந்து பின்னாடி அந்த வாக்கி டாக்கியில் ஒரு பெரிய பயங்கரமான ஸ்கிரிப்ட் போயிட்டு இருக்கோம். நான் ரெண்டாவது வாட்டி பார்த்து அது என்ன ஸ்கிரிப்ட்லாம் பார்த்து அவர்கிட்ட நான் அப்ரிஷியேட் பண்ணி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த படத்தில் நான் ரொம்ப மியூசிக் பற்றி ரொம்ப பேச வரணும், ஏன்னா நிறைய பேர் இது இந்த படத்தை பற்றி ரொம்ப லோ ப்ரோ. வேல்ராஜ் சார்லாம் வந்து அவர் பண்ண சில ஒர்க்ஸ்லாம் நான் வந்து பர்சனலாக வந்து வெற்றி ஷார்ட்டை எப்படி பண்ணாருன்னு சொன்னால் அது மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. ஒரு டைரக்டர்கிட்ட இந்த ஷார்ட் எப்படி எடுத்தீங்க, கொஞ்சம் ஆர்வக்குள்ளாராக இருக்குமோ நான் கேட்காமல் இருப்பேன். சில இதில் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்களே இது எப்படி எடுத்தீங்கன்னு கேட்டேன். அவர் அவர் வந்து பேசுனதுக்கும் அந்த ஒர்க்குக்கும் சம்மந்தமே இல்லை, பயங்கரமாக இருந்தது. அதே போல் தான் எல்லா ஆக்டர்ஸும், அமீர் சார், ஐஸ்வர்யா, அதுக்கப்புறம் கனி சார், பவன், டேனியல் பாலாஜி அவர்கள் எல்லாருமே பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி வந்து இந்த ஊரில் இருக்கிறவங்க, அவங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்டாக இல்லை அந்த ஊரில் இருக்கிறவங்களான்றது எனக்கு சத்தியமாக தெரியல. ரொம்ப ஆத்தென்டிக்காக இருந்தது அவங்களுடைய லாங்குவேஜ். அப்புறம் வந்து டப்பிங்க்கு வந்து யார் நடித்தாங்களோ அவங்க தான் பேசணும் அப்படின்றதுல வந்து வெற்றி சார் ரொம்ப ரொம்ப பர்டிகுலராக இருப்பார் எப்போவுமே. அது வந்து இந்த படத்துக்கு பயங்கரமான ஒரு டைமென்ஷனை கொண்டு வந்திருக்கு. நான் வந்து சில சீன்லலாம் வந்து ஏரியாவில் வந்து பெண்கள் வந்து எவ்வளோ எம்பவர்டாக இருப்பாங்கன்னு காட்டுறதுக்கு அவங்களோட வாய்ஸில் அவங்க சில விஷயங்கள் சொன்னால் தான் அது கண்டிப்பாக தெரியும். அது வந்து இந்த படத்தில் பயங்கரமாக நடந்திருக்கு. நம்ம சும்மா கெட்ட வார்த்தை அப்படின்னு சொல்லிடுறோம், இந்த படத்தில் ஒரு வட சென்னையில் வாழ்வியலுக்குள்ளே இருக்கிற சில அக்செப்டட் வார்த்தைகள் இருக்குது. அது வந்து நீங்கள் தனியாக எடுத்த வியூ அந்த மீனிங்னு பார்த்தீங்கன்னா அது கெட்ட வார்த்தையாக தெரியும். ஆனால் அது ஒரு ஃப்ளோவில் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசும்போது அந்த கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க, ஒரு லவ்வுக்கும் அதை யூஸ் பண்ணுவாங்க, எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுற ஒரு காமன் ஒரு வேர்டுன்றத சொல்லலாம். அது வந்து ஆண்கள் பெண்கள் யூஸ் பண்ணலாம், இவங்க இப்படி திட்டாங்க அந்த அந்த ஜோனில் இல்லாமல் இது வந்து அவங்க வாழ்வியலை சார்ந்து இருக்கிறதுனால இந்த படத்துக்கு வந்து ஒரு இந்த சர்டிஃபிகேட் வித் இந்த வார்த்தைகளை அலோவ் பண்ண சென்சார் போர்டுக்கு நான் வந்து ரொம்ப 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 நன்றி சொல்கிறேன். இது வந்து ஒரு டெஃபினெட்லி இது ஒரு கண்டிப்பாக நேற்று சார் சொன்னது ஒரு பாத் பிரேக்கிங் டிசிஷன் இது. ஏன்னா அவங்களுடைய லைஃப்பை வந்து ஒரு ஒரு கேங்ஸ்டரிசமோ ஒரு 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 பெரிய ஒரு ஒரு 10 இயர்ஸ் நார்த் சென்னையில் நடந்த லைஃப்பை வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட இல்லாமல் ஒருத்தவங்க வந்து கேப்சர் பண்ணாங்கன்னா அதில் ஆத்தென்டிக்காக கண்டிப்பாக இருக்குதுன்னு அவங்களும் நம்பினாங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கப்புறம் தனுஷ் சார், இந்த மல்டி ஃபேசட்டட்னு சொல்லுவோம், கண்டிப்பாக நிறைய பேருக்கு நிறைய டேலண்ட் இருக்கும்.
ப்ரொஃபஷ்னலாக அதை எல்லா இதுலேயும் பர்சீவ் பண்ணுறதுக்கு ரொம்ப டைமும் இருக்காது, ப்ளஸ் ரிசோர்ஸும் கம்மியாக தான் இருக்கும். இந்த ப்ராஜெக்டில் மட்டுமே வந்து அவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த படத்தில் அதாவது ஒரு ரெண்டு மூணு கேரக்டர்ஸ் பண்ணியிருக்கலாம் ஈஸியாக, அந்த ரோலை இவரே பண்ணியிருக்காரு. அதுவே வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தை ப்ரொடியூஸும் பண்ணியிருக்காரு, இப்போ ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்தியன் சினிமா அண்ட் வேர்ல்டு சினிமா வந்து செலிப்ரேட் பண்ண வேண்டிய ஒரு ஆக்டராக தான் நான் அவரை பார்க்குறேன். அவருக்கு வந்து அவருக்கு எவ்வளோ இன்ஸ்பிரேஷன்ஸ் வேணுமோ, அவருக்கு எவ்வளோ எந்த அளவுக்கு அவருக்கு அப்ரிசியேஷன் வேணும்னு அவர் நினைக்கிறாரோ அதை தாண்டி அவர் கிடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து இந்த விஷயங்களை அவர் பண்ண பண்ண அவர் பயங்கரமாக மோல்ட் ஆகிட்டு வர்றாரு. அவருக்கு அது கன்வே ஆகுதான்னு கூட தெரியல எனக்கு, பட் அவருடைய எஃபர்ட் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கு. பெருசாக வர வர இன்னும் ரொம்ப பெருசாக ஆகும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தில் என்னை சுற்றி ஒர்க் பண்ண நிறைய மியூசிஷியன்ஸ், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 2 இயர்ஸாக வந்து இந்த படத்துக்கு ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறோம், பாட்டு பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்து வெற்றி சார் வந்து ஆக்டிவேட் பண்ணி விட்டு போயிட்டார் என்னெல்லாம். நடுவில் வந்து சில நம்மளை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணவங்க வந்து நம்மக்கிட்ட சில விஷயங்கள் மோட்டிவேட்டடாக பேசும்போது நம்ம சம்டைம்ஸ் ஆக்டிவேட் ஆகிடுவோம். அவர் அதான் சொன்னார், நான் நடுவில் கொஞ்ச நாள் நாங்கள் மீட் பண்ணல, ஆனால் நான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஆக்டிவேட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஒரு பெரிய ஃப்ரீடம் கொடுத்தாரு எனக்கு. அவர்கிட்ட ஒரு ஒரு விஷயமும் ப்ளே பண்ணி காட்டும் போது எப்பயுமே இல்லை, நான் எப்பயுமே பயப்பட மாட்டேன். அவர்கிட்ட காட்டும் போது எனக்கு ஒரு பெரிய பயம் இருக்கு. ஏன்னா ஒரு வேர்ல்டு சினிமா வந்து பார்த்து ரசிக்கிற ஒரு கிரியேட்டர், நம்ம வந்து எந்த விதத்துலேயும் அதில் கொஞ்சம் அவருடைய கிரியேஷனை வந்து நான் புல் டவுன் பண்ணிடக்கூடாதுன்னு ரொம்ப நான் பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அவர் தட்டி கொடுத்து ரொம்ப திட்டல, அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். அதை தாண்டி வந்து இந்த படம் பயங்கரமாக இருக்குங்க, அதை யாருமே சொல்ல மாட்டாங்க. நான் இந்த படத்தை ஒரு டெக்னீஷியனாக இந்த படம் முடிஞ்சாலும் நாங்கள் அவங்கெல்லாம் அக்கப்பரெல்லாம் முடிச்சு கொண்டு வந்து கடைசியாக எங்ககிட்ட ஒரு ஃபுட்டேஜ்னு கொடுப்பாங்க, நாங்கள் ஜாலியாக உட்காந்து படம் பார்க்குற மாதிரி பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது எனக்கு பயங்கரமாக எக்ஸைட் ஆச்சு. கண்டிப்பாக இது வந்து நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுற ஒரு ஒர்க்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்படி அதேமாதிரி நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் ஃபுல்லாக நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிற சப்போர்ட் கண்டிப்பாக இந்த படத்துக்கும் தொடர்ந்து கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி.